friends, welcome to Sharmila Samayal. கீழே இருக்கிற subscribe பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Friends, நான் தான் உங்க ஷர்மிளா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்போட வீடியோ தாங்க காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஏற்கனவே என்னோட பால்கனி டூரும் அப்புறம் என்னோட வீட்டோட லிவிங் ரூம் டூரும் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். ஒரு குயிக் ரீகேப்பாக என்னோட பால்கனி டூரும் ஹால் டூரையும் குயிக்காக பாருங்கள். இது வரைக்கும் என்னோட பால்கனி அண்ட் ஹால் டூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட வீடு ஃபுல்லாகவே பிங்க் அண்ட் ப்ளூ கான்செப்ட் நிறையவே இருக்கும். எல்லா திங்ஸுமே பிங்க் அண்ட் ப்ளூவில் தான் நான் வாங்குவேன். நிறைய பிங்க் அண்ட் ப்ளூ கலர்ஸை நீங்கள் என்னோடய கிச்சன்லேயும் பார்க்க முடியும். வாங்க இப்போ என்னோடய கிச்சனுக்கு போகலாம். என்னோடய கிச்சன் ஒரு சின்ன கிச்சன் தான். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை ஒரு ஃபுல் வியூ நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்னோடய கவுண்டர் டாப்பை ஃபுல் ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் எந்தெந்த திங்ஸ் எங்கே வாங்கினேன், என்ன அதில் யூஸ் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா கத்தி எல்லாம் ஒரு அழகான ஒரு ஸ்டாண்டில் நான் ஃபிட் பண்ணியிருப்பேன். இது நான் பிக் பஸாரில் ஒரு ஆஃபரில் வாங்கினது. பக்கத்துலேயே ஒரு பிங்க் ட்ரேயில் ரெண்டு சின்ன சின்ன ஜாடி வச்சுருப்பேன். ஒரு ஜாடியில் ஊர்க்காவும் இன்னொரு ஜாடியில் பருப்பு பொடி வச்சுருக்கேன். அது சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சிப்போம். ஸோ சாப்பிடும் போது இந்த ட்ரேயை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். சாப்பிடும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே சால்ட் அண்ட் பெப்பர் வச்சுருப்பேன். மோஸ்ட்டாக ஆம்லேட்டுக்கு இதுலேருந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மிடில் ஒரு பீங்கா ஜாடி இருக்கும் பாருங்கள், ப்ளூ கலரில். அதில் எப்போவுமே தயிரை ஸ்டாக் பண்ணுவேன். நீங்கள் சாதாரண கிணத்தில் தயிரை ஊற்றி வைக்கிறத விட இந்த மாதிரி ஜாடிலேயோ இல்லை மண்பானையிலையோ வச்சோம்னா தயிர் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு அப்படியே பின்னாடி ஒரு 3 கண்டெய்னர்ஸ் இருக்கும். ப்ளூ 2, பிங்க்கில் 1ன்ட்டு அதில் ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதில் குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணும்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இதில் ஈஸியாக இருக்கும். இதில் மோஸ்ட்டாக பர்ஃபி, எள்ளூருண்டை, கடலை மிட்டாய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இல்லை வேர்க்கடலை, புட்டுக்கடலை அப்படின்னு மாற்றி மாற்றி அதில் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் ஈஸியாக இருக்கும். அந்த கார்னரில் ஒரு ப்ளூ ரேக் வச்சுருக்கேன். அதில் மார்னிங் குக்கிங்க்கு முக்கியமான பொருட்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுருப்பேன். அந்த ரேக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை செப்ரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இந்த கேஸ் ஸ்டவ் பிரீத்தி மாடலில் ஸ்பார்க்கல்ன்ட்டு இந்த 3 கேஸ் ஸ்டவ் மாடல் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்குது. நீங்கள் கேஸ் ஸ்டவ் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிராண்ட் பிரீத்தியில் இந்த பர்னர் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிராண்டுக்கு 5 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் 5 years வந்து அந்த கிளாஸ் டாப் இருக்குது பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் அதோட லைஃபும் நல்லா உடையாமல் இருக்குன்ட்டு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால நாங்கள் இந்த பிராண்டை எடுத்தோம். இந்த ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் கண்டெய்னர் ட்ரே மாதிரி வச்சுருப்பேன். இதில் 3 ஸ்டீல் பாட்டில் இருக்கும், ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கும். அந்த கிளாஸ் பாட்டிலில் மணி பிளான்ட் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மணி பிளான்ட்டை வந்து ஒரு சின்ன ஒரு டிஐஐ பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு சாஸ் பாட்டில் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து எடுத்து செஞ்சது. இந்த ஸ்டீல்லையே 3 liters பாட்டில் வச்சுருப்பேன். ஏன்னா நான் கண்டிப்பாக தண்ணி 3 liters கண்டிப்பாக குடிச்சிருவேன். ஸோ அது மறக்காமல் இருக்கிறதுக்கும் அதை பார்க்கும்போது குடிக்கணுன்ற இன்டென்ஷன் வரும். அதனாலேயே டெய்லி மார்னிங் அந்த 3 liters கேனை ஃபில் பண்ணி வச்சுருவேன். இந்த ட்ரேயை நான் பிக் பஸாரில் வாங்கினேன். ஐ திங்க் 99 rupeesன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஆஃபர், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. கிச்சனில் ரொம்ப முக்கியமான பொருள் இந்த லைட்டர். நம்ம குக்கிங் பண்ணும் போது இந்த பொருளை அங்கங்கே வச்சுட்டு தேடுவோம். அதுக்காகவே இதுக்கு ஒரு சின்ன ட்ரே வச்சு அந்த லைட்டரை ரெஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ குக் பண்ணும் போது அந்த கரண்டியை நம்ம கீழே வைக்கிறத விட அந்த ட்ரேயில் வைக்கும் போது கீழே கேஸ் ஸ்டவ் மேலே நம்மளுக்கு அழுக்கப்படாது. அந்த ட்ரேயை மட்டும் தினமும் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஸ்பூன் ஸ்டாண்ட் வச்சுருப்பேன். அந்த ஸ்டாண்டில் முக்கியமான ஃபோக்கு, ஸ்பூனு, ஸ்க்ரூ ட்ரைவர், அப்புறம் இந்த கிளிப்ஸு எல்லாமே அதில் ஒன்றா வச்சுருப்பேன். ஸோ அது எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டாம். முக்கியமான பொருளாக அதில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு சேஃபாக இருக்கும். அப்படியே அந்த எண்டில் வந்தீங்கன்னா ஒரு மட்பாட் வச்சுருப்பேன். அந்த மட்பாட்டில் எப்போவுமே நாங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருவேன். எங்கள் வீட்டில் ஐஸ் வாட்டர் வைக்கிறது கிடையாது. அதை விட பெஸ்ட்டு இந்த மட்பாட். இந்த மட்பாட் பற்றியும் பக்கத்துலேயே சிம்பிளையும் குடமும் வச்சுருக்கேன் குக் பண்ணுறதுக்கு. இந்த ரெண்டு பற்றியும் ஸ்பெஷலாக தனியாக ஒரு வீடியோ சீக்கிரமாக நான் போடுறேன். நிறைய பேர் என்னோடய குக்கிங் வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு கிச்சன் கவுண்டர் டாப் பற்றி கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன வீடியோவை நான் அதில் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, இதுதான் என்னோடய சின்ன கிச்சன் கவுண்டர் டாப். இதில் ஏதாவது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye bye.